வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தி சென்னை சில்க்ஸுடைய யூனிட்டான ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து சூப்பர் சூப்பரான சோக்கர் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். கூடவே லைட் வெயிட் நெக்லஸ் ஒரு சிலதும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய மூணு விதமான கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது காசு மாலை தான். காசு மாலை நமக்கு ரெண்டு சவரனில் வரக்கூடியதாக இருக்குது. 16.1 கிராம்ஸில் லக்ஷ்மி உருவம் பதிச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரியான காசு மாலை இது. இதே மாதிரி நம்ம வந்து பெண்டன்ட் வச்ச மாதிரியும் பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது முல்லை மொட்டு மாலை. முல்லை மொட்டில் இருக்கிறது நமக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கை கொடுக்கும். அதே மாதிரி அந்த க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. இது வந்து எதுவுமே பெண்டன்ட் இல்லாத கலெக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, காசு மாலையிலேயே பெண்டன்ட் இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கு மேலேயே நமக்கு ஒரு எம்போஸ் மாதிரி, அது மாங்காவை வந்து தனியாக செஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டபுள் டிசைன் தான் இது. காசு கம் மாங்கா ப்ளஸ் லக்ஷ்மி, ஸோ ஒரு மாதிரி மிக்சடான கலெக்ஷன் தான் இது. அதுக்கடுத்தது காசு மாலையில் அகெயின் பெண்டன்ட் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ், வெட்டிங் நெக்லஸ் மாதிரியான இன்னொரு பேட்டர்ன் தான் இது. இதில் வந்து மேலே செயினில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக பால், இது வந்து சரடில் கோத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அடுத்தது மாங்கா மாலை. மாங்கா மாலை செயினில் வந்திருக்கு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக லைட் வெயிட்டில் 13.86 கிராம்ஸில் இருக்குது. ஸோ இதில் அங்கங்கே குட்டி குட்டியாக நமக்கு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இதுக்கெல்லாம் வேணால் பேக் செயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாங்காலியே கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய மாங்கா மாலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்கக்கூடிய வைட் வெரைட்டி ஆஃப் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், ஹாரம் கலெக்ஷன்ஸ், வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸ் இதையெல்லாம் செப்பரேட்டாக வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதையெல்லாம் மிஸ் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஸ்னீக் பீக் தான் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம சோக்கர் கலெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். சோக்கர்லேயும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு 22 கிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அது 3 சவரன் 2.5 சவரன் ரேஞ்சிலேருந்து இவங்கக்கிட்ட சோக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சோக்கர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வெட்டிங்க்கு அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு கொஞ்சம் 3 சவரன் ரேஞ்சிலேருந்து வச்சுருக்காங்க. பட் நீங்கள் நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 1 சவரன்லேருந்தே அவைலபிளாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக நான் சொன்ன மாதிரி மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் தனியாக கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 3 சவரனில் இருக்கக்கூடிய சோக்கர் பாம்பே சோக்கர் பார்த்துட்ருக்கோம். பாம்பே சோக்கர்லேயே நெட் வச்சா மாதிரி அதுக்கு மேலே ஃப்ளார் இருக்கா மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் இது. அங்கங்கே நமக்கு க்யூட்டாக எனாமல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் லைட் வெயிட் சோக்கர்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாம்பே. எப்படி நெக்லஸில் வந்து நமக்கு வந்து லப்பா பேட்டர்னும் அதே மாதிரி கேரளா பேட்டர்னும் ரொம்ப வைட் வெரைட்டி ஆஃப் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வருமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சோக்கரில் பாம்பே தான் ரொம்ப ஃபேன்சி டைப்பில் இருக்கக்கூடியது. கொல்கத்தா பேட்டர்னும் வரும். இது வந்து கொல்கத்தாலே பெங்காலி டைப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்ன். இதுலேயும் நமக்கு ஒரு 3.5 சவரன் ரேஞ்ச் அந்த மாதிரி வரும். பட் மேஜராக நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறது பாம்பே டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நல்லா கிளாஸாக இருக்கக்கூடிய, நல்லா கவர்டாக இருக்கிற மாதிரி டைப்பில் ஒரு கிராண்டான சோக்கர்னு சொல்லலாம். லைக் நமக்கு ஸ்டோன்ஸ் எதுவும் வேண்டாம், பட் 5 சவரனில் நல்லா வெட்டிங்க்கு ஒன்று வாங்கினாலும் நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு கொச்ச கொச்சம் டிசைன் எல்லாத்தையும் நீட்டான ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்தது நம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய சோக்கர் தான் பார்த்துட்ருக்கோம். இது நல்லாவே கிராண்டாக ஒரு 9.5 சவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஸோ 77.4 கிராம்ஸ் எக்ஸாக்ட் கிராம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டேகையும் காமிச்சிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பெங்காலி டைப்பில் வரக்கூடியது. ஸோ அது கொல்கத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது. ஸோ இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன் வேணாலும் இருக்குது, அப்படி இல்லை திரும்பவும் அகெயின் நான் வந்து லைட் வெயிட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ 4.5 சவரனில் நமக்கு பாம்பேயில் 1 சைட் நெட்டட் டைப்பு ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஃபேன்சியான கலெக்ஷன். நான் சொன்ன மாதிரி பாம்பேயில் வந்துட்டு நிறைய ஃபேன்சி டைப் செய்ய முடியும் லைட் வெயிட்லேயே. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபியூஷனாக 5.5 சவரனில் வர மாதிரியான ஒரு கலெக்ஷன். ஸோ இதில் ஃபேன்சியும் இருக்குது, ட்ரெடிஷ்னலும் இருக்குது. எஸ்பெஷலி அந்த கீழே உள்ள அந்த கம்ப்ளீட் லைனில் வந்து காசில் ஃப்ளார் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா எம்போஸ்டு லுக் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக காசுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன்.
அடுத்தது ராஜ்கோட் பேட்டர்ன்லேயே ஃபேன்சியாக வரக்கூடிய பேட்டர்ன் தான் இது. இது ஜஸ்ட் நாலேகால் சவரன் தான் இருந்தாலும் நமக்கு அந்த மேலே யூ டைப்பில் சூக்கர் மாதிரி வந்துட்டு கீழே அப்படியே வி டைப்பில் முடிகிற மாதிரி அந்த ரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பயங்கர ஃபேன்சியாக இருக்குது. நமக்கு அங்கங்கே ரோடியம் பாலிஷும் கொடுத்துருக்கறதுனால இது ஒரு ஸ்டைலிஷ் லுக்காக க்ரியேட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய ஆன்டிக்கில் மயில் உருவங்கள் பதிச்ச சூப்பரான சூக்கர் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய லைட் வெயிட்டில் ஒரு மூணு சவரன்லேருந்து வரக்கூடிய சூக்கர் வேணாலும் இருக்குது, இல்லை எனக்கு வெட்டிங்க்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் அந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் நேரில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குமரன் தங்க மாளிகைக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ குமரன் தங்க மாளிகைக்கு நேரில் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபர் அதாவது நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்கக்கூடிய மூணு விதமான கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்வர்ண தாரா ஸ்கீம். இந்த ஸ்வர்ண தாரா ஸ்கீம் வந்து 11 மந்த் ஸ்கீம். இந்த திட்டத்தில் சேர்ந்து நம்ம வந்து மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது வந்து அமௌண்ட்டை ஆட் ஆகிக்கிட்டே வரும். அந்த 11 மந்த்ஸ் முடிவில் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மந்த்லி 5000 கட்டிட்டுருந்தோம்னா அந்த அதே 5000 ருபீஸ் நமக்கு வந்து போனஸாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 55,000 கட்டியிருந்தோன்னா நமக்கு 60,000 இருக்கும். அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தோட முடிவில் இவங்க கொடுக்குற போனஸ் தான் நமக்கு பெனிஃபிட். மற்றபடி நம்ம வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி ஆகணும். ஸ்டோன் காஸ்ட் இருந்தாலும் நம்ம பே பண்ணணும். இதில் வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இவங்க ஷாப்பில் செகண்ட் மந்த்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்லோகன் போட்டி மாதிரி வைப்பாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ, நீங்கள் எந்த மந்த் வின் பண்ணியிருக்கீங்களோ மீதி இருக்கிற மாதத்துக்கான தவணையை நீங்கள் கட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக போய் நகை வாங்கிக்கலாம். பட் அந்த போனஸ் அமௌண்ட்டான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஸ்வர்ண தாரா ப்ளஸ் ஸ்கீம். இதுவும் 11 மந்த் ஸ்கீம். இதில் நமக்கு மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் நமக்கு கிராம்ஸாக அடைக்கிட்டே வரும். இதில் 11 மந்த்ஸ் கழித்து நம்ம நகை வாங்க போகும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா அப் டு 18% வரைக்கும் சேதாரம் இல்லாமலும் சைக்கூலி இல்லாமலும் நம்மளால் தங்க நகை வாங்க முடியும். பட் நமக்கு ஸ்டோன் காஸ்ட்டும் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இந்த ரெண்டுத்தில் எதில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் சேரக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து ஜாயினிங் கிஃப்ட் உண்டு. மூணாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வர்ணதாரா ஷைன் ஸ்கீம். இது பழைய தங்கத்திற்கு புது தங்கம் வாங்கும் திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம வந்துட்டு வீட்டில் யூஸில் இல்லாத ஏதாவது ஓல்டு கோல்டு ஜுவல்லரி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே 11 மந்த்ஸ் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் கழித்து சைக்கூலி சேதாரம் இல்லாமல் புது நகைகளாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இதில் நீங்கள் கொண்டு வர அந்த ஓல்டு கோல்டை வந்துட்டு மெல்ட் பண்ணி பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அந்த பியூரிட்டியை பேஸ் பண்ணி உங்களுடைய கணக்கில் வரவு வச்சுப்பாங்க. ஸோ 11 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு பிடிச்ச நகையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பழைய தங்கம் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அது குறைந்தபட்சம் 20 கிராம் அதாவது 2.5 பவுன்லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இதே ஸ்வர்ணதாரா பிளான் பார்க்கும்போது நமக்கு மந்த்லி 500லேருந்தே கட்டலாம். அதே மாதிரி ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்கீம் பார்க்கும்போது 2000லேருந்தே நம்ம கட்டிக்கிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஸ்கீமை பற்றியும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இவங்களுடைய நம்பர் நான் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உள்ள பெனிஃபிட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க பல்காக அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாமல் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி ஸ்கீமில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கலெக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.